ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் உமா மகேஸ்வரி ஃப்ரம் விருத்தாச்சலம் விமன் கிரியேட்டர்ஸ் குரூப்ல இருந்து. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா பீட்ரூட்ல ஹல்வா. பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை வந்து தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்து அதை வந்து நான் கேரட் சீவுறதுல போட்டு துருவி வச்சிருக்கிறேன். ப்ரெஷர் பேன்ல போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சமா பால் எதுக்கு அப்படின்னா அது வேகறதுக்கு. கொஞ்சமா ஒரு இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி பீட்ரூட். இது இந்த ஹாஃப் கேஜி பீட்ரூட்டுக்கு ஒரு அரை டம்ளர்ல இருந்து முக்கா டம்ளர் போல பால் நம்ம ஊத்தலாம். பால் ஊத்தி இத வந்து நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு ரெண்டு விசில் போல விட்டு எடுத்தாச்சு. நம்ம அந்த பால் கொஞ்சம் ஊற்றணும் இல்லைங்களா, பாருங்க நல்லா அப்சர்வ் ஆகி வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அரை கிலோ பீட்ரூட்டுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை போடுறேன். கால் கிலோ சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட் இருக்கும். கால் கிலோ வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக விரும்புகிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். இப்ப நான் போட்ட அளவு. இப்போ இது சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பீட்ரூட்டும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா ஒரு கெட்டிமா ஒரு ஷைனியா ஆகும். நல்லா ஷைனிங்கா வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டி இறக்கிடலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் நல்லா ஷைனி ஆகும்போது நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டு கலந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா ஆயிடும். இந்த தண்ணியா ஆனது வந்து நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து உடனெடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம்க்கு மேல கலந்து விடணும். இப்போ பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா கெட்டிமா பாருங்க, நல்லா எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாத்தீங்களா, ஷைனிங்கா இதாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 முந்திரி பருப்பு நெய்யில போட்டு நான் வந்து வறுத்து வச்சிருக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கொட்டிட்டு ஒரு இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பீட்ரூட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதோடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா பால்கோவா, ஸ்வீட் பிளஸ் பால்கோவா இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 100 கிராம், அரை கிலோவுக்கு ஒரு 100 கிராம் பால்கோவா. நீங்க இந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு போடுற ஸ்டேஜுக்கு முன்னாடிதான் அந்த பால்கோவாவும் போடணும். பால்கோவா போட்டுட்டு அடுத்து வறுத்த முந்திரி நெய் எல்லாம் போட்டு அப்படியே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால்கோவா போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு பால்கோவா இல்ல, அதனால நான் வெறும் பீட்ரூட் செய்யறேன். பால்கோவா போட்டும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.